இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதர் டெனிஸ் சைபி மற்றும் பிரான்ஸ், இத்தாலி, ரோமேனியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தூதர்கள் இன்றைய தினம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தனர். இந்த சந்திப்பு இன்று காலை இடம்பெற்றது. இதன்போது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நீண்டகால உறவு குறித்து பிரதமர் கருத்து தெரிவித்தார். 2017 ஆண்டில் ஜிஎஸ்பி பிளஸ் வசதியை மீட்டு இலங்கையின் மீன் ஏற்றுமதிக்கான தடையை நீக்கியதற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் ஒட்டுமொத்த வர்த்தகத்தில் இலங்கையின் முதலிட வர்த்தக பங்காளியாக இருப்பது சிறந்தது என்றும் பிரதமர் தெரிவித்தார். இதேவேளை அனைத்து தூதர்களும் ஜனாதிபதி தேர்தலின் பாரிய வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் ஒத்துழைப்பின் இரண்டு முக்கிய துறைகள் குறித்து பேசியிருந்தார். அதேபோல் அனைத்து தூதர்களும் அந்தந்த நாடுகள் இலங்கையுடன் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் முதலீடுகளின் நிலை குறித்து கலந்துரையாடினர். மேலும் அனைவரும் புதிய முதலீடுகள் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தல் தொடர்பில் கலந்தாலோசித்தமை குறிப்பிடத்தக்கது. We have a study on future sector.